இதான் வந்த வீடு விசிட்டிங் கார்டு அதோட பார்த்து முடிச்சோன்னா இப்போ சொல்லி குழம்புல இருந்து வந்து தனியாகவும் மட்டும் விடணும் அப்படி மட்டும் வந்து சாமந்தி பூக்கள் அப்படி முதலே சொல்லுவோம் தமிழ்நாட்டங்களே நாங்க அன்னைக்கு வந்து வந்திருக்கிறது வந்து இதுல டவுனு போற கே கே ரோட்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு பூமாலை கடை உண்டு பூமாலை நாங்க வந்து எங்கட ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளுக்கு வேண்டுவோம் கொண்டாட்டங்களுக்கு வேண்டுவோம் மற்ற கோயில் திருவிழாக்களுக்கு வேண்டுவோம் அப்ப வந்து இப்படியான பூக்கடைகளை வந்து எங்களை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாம் ஸோ இப்படி ஒரு பூக்கடையில எல்லாமே ரெடியா இருக்குது பூ மாலைகள் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ என்ன மாதிரி என்னன்னு சொல்லி கொஞ்சம் வார்த்தையாளர்களோட கதைச்சு பார்ப்போம் இது வந்து நாங்க நிக்கிறோம் சிவன் பூமாலை என்ற கடையில தான் நிக்கிறோம் இது பார்த்தோம்னு சொன்னா நேரா சிவன் கோயிலுக்கு அதாவது கே கே ரோட்ல உள்ள ஜாழ்பாணம் சிவன் கோயிலுக்கு நேர ஒப்போசிட்டா இருக்கிற கடை ஸோ அதுல வந்து அவையோட சில விஷயங்களை கட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் அண்ணா இந்த மாதிரி வேலை செய்து இருக்கிறீங்க என்ன மாதிரி இப்ப நிறைய இப்ப பூமாலைகள் எல்லாம் ரெடியா இருக்குது என் ஆர்டர்கள் வந்து இப்ப செய்து வச்சிருக்கீங்க ரெடியா இருக்குன்னா வியாபாரம் பெருசா இல்ல கஸ்டமரை கொஞ்சம் கவர் பண்றதுக்காக கொஞ்சம் மாலை எல்லாம் செய்து வச்சிருக்கோம் பெரிய இதெல்லாம் சுவாமி இந்த மாலைகள் தானே இப்ப ஒரு இப்படி இந்த சைஸ் மாலைன்னு சொன்னா என்ன மாதிரி விலை இது அந்த பெருசு இருக்கு 3000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் இருக்கு பெரிய பெருசா இருக்குதா சரி சரி இது சின்ன இருக்கு 500 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கு ஏத்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மாறுமோ வரும் நோம்பலா எடுக்கிறேன்னா 1500 ரூபாயில இருந்து அதுல ரோஸ் அடங்கும் கிசாந்தி அந்த பூக்கள் அடங்கும் சைப்ரஸ் மலர் வளையம் சொன்னா என்ன மாதிரி பிரைஸ்கள் மலர் வளையம் 5000ல இருந்து இருக்கு அப்படியே
அதுவும் உடனே சொல்லி எடுக்கலாமோ அல்லது உடனேனா அது ஒரு நாளை முன்னக்கே சொல்லணும். உடனேவும் செஞ்சு எடுக்கலாம், ஒரு 1 hour 2 hour ஆகும். சரி, இதான் வந்து வீடு விசிட்டிங் கார்டு. அதோட பார்த்தோம்னு சொன்னா இப்ப சொல்லிச்சிருக்கேன், இவ்வளவு பூமாலையில் கட்டி தாண்டு ஷோக்கு வச்சிருக்கிறேன் சொன்னா கஸ்டமர்ஸை கவர் ஆகணும்னு சொல்லி, பெருசா பிசினஸ் இல்லையு சொல்லி சொல்லிச்சுன்னா, அப்ப இப்படி வந்து இப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி செய்யறதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும். அதாவது இப்ப கோயில் திருவிழாக்கள் அதுலன்னு சொன்னா நாங்க வந்து பஞ்சிகள் பார்க்காம வந்து இப்படியான கடைகள் வந்து வாங்க வேணும், வாங்கி இதுகளை வந்து அவைக்கான ஒரு மூலதனத்தையும் கொடுக்க வேணும், பிரயோசனப்படுத்த வேணும். சோ அதுகளை தானுங்க வந்து இதுல நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு வெரைட்டிஸ் மேல பிரைஸ்களும் வந்து ஒரு ரீசனபிளா தான் சொல்லி நம் பூ சரங்களை போமே காலம் 5 மணிலேருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி, பிரைஸ்களும் வந்து ஒரு மூலத்துக்கு 60 ரூபா படி எடுக்கலாம், மேல தொகையை நாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறோம்னு சொன்னாலும் விலை குறைவுன்னு சொல்லி சொல்லிச்சுனா. சோ அப்படி வந்து இவ பார்த்தோம்னு சொன்னா 5 பேர் இதுல 3 பேர் நிக்கிறோம். அதோட வேற பிரான்ச் மேல முன்னுக்கு இன்னொரு கடை ஒன்று இருக்கு, சிவன் பூமாலைன்னு சொல்லி. சோ அதுலயும் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். வந்து கிளம்புல இருந்துதான் எல்லாரும் வந்து இந்த கடையை போட்டிருக்கணும்னு சொல்லிக்கிறோம். நல்லா மோட்டிவா கதைக்கணும், இன்ட்ரெஸ்டா இதை கதைக்கணும், அதாவது ஆர்வத்தோட. சோ அப்படியானாக்களுக்கு நாங்க ஒரு எங்களோட என்ற ஆதரவையும் வந்து கொடுக்கணும். அதோட பார்த்தோம்னு சொன்னா இந்த கடையின் பேர், இதோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு சொல்லியும், அடுத்த வந்து இவட கண்டாக்ட் டீடைல்ஸையும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், உங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆதரவு வந்து இப்படியான சிறுதொரு கைத்தொழில் செய்கிறாக்களுக்கு கட்டாயம் தேவை. ஸோ அது நன்றி, உங்களோட டைமுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ணா. சிவன் பூமாலையோட இன்றைக்கு வந்து நாங்கள் தெரிஞ்ச விஷயங்களை கலந்து கொண்டோம். ஸோ இப்படி வந்து எங்களை சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னது எங்களை சின்ன சின்ன கடையில் போய் இப்படியான இதுகளை வந்து உங்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களை தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.